வணக்கம் குழந்தைகளே, இப்ப நம்ம பார்க்க போவது 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தின் உள்ள திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி பாடத்தின் உள்ள பயிற்சி நாக்களை பத்தி பார்ப்போம். பயிற்சி நான் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறவங்களுக்கு நன்றி. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாம புதுசா பாக்குறவங்களா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தோட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் எனக்கு மேலும் மேலும் வீடியோ போற ஆர்வத்தை எனக்கு ஏற்படுத்தும். அப்படியே நம்ம வீடியோ பத்தி ஏதாவது கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செஞ்சிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிருங்க. வாங்க பயிற்சி நாக்களை போவோம். முதலில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுல ஒரு கேள்வி கொடுத்து கீழே 4 பதில்கள் கொடுத்திருப்பாங்க. எது சரியான பதிலோ நம்ம எடுத்து எழுதணும். திருநெல்வேலி டேஸ் மன்னர்களுடன் தொடர்புடையது. பதில் என்னன்னா ஈல என்ன இருக்கு? பாண்டிய. இரண்டாவது, இளங்கோவடிகள் டேஸ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். பதில் என்னன்னா ஈல என்ன இருக்கு? பொதிகை. மூன்றாவது, திருநெல்வேலி டேஸ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. பதில் என்னன்னா ஈல என்ன இருக்கு? தாமிரபரணி. அடுத்தது பொருத்துக. பொருத்துகை பத்தி பார்ப்போமா? தன் பொருணை தாமிரபரணி, அக்கச்சாலை பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம், கொற்கை முத்து குளித்தல், திரிகூட மலை குற்றாலம். அடுத்தது குருவினா பத்தி பார்ப்போம். தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகள் யாவே? பதில் என்னன்னு பார்ப்போமா? பச்சை ஆறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி ஆகியவை தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகள் ஆகும். இன்னொரு தடவை பதில வாசிக்கிறேன் கேளுங்க. பச்சை ஆறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி ஆகியவை தாமிரபரணி ஆற்றின் கிளைகள் ஆகும். இரண்டாவது, கொற்கை முத்து பற்றி எழுதுக, அதை கூறுகன்னு சொல்லி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. பதில் என்னன்னு பார்ப்போமா? தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் கொற்கை என்னும் துறைமுகம் இருந்தது. இங்கு முத்து குளித்தல் சிறப்பாக நடைபெற்றது. கொற்கையின் விளைந்த பாண்டிய நாட்டு முத்து உலக புகழ் பெற்றதாக விளங்கியது. இன்னொரு தடவை பதில வாசிக்கிறேன் கேளுங்க. தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தின் கொற்கை என்னும் துறைமுகம் இருந்தது. இங்கு முத்து குளித்தல் சிறப்பாக நடைபெற்றது. கொற்கையின் விளைந்த பாண்டிய நாட்டு முத்து உலக புகழ் பெற்றதாக விளங்குகிறது. இப்ப சிறுவினாக்குள்ள போவோம். திருநெல்வேலி பகுதியில் நடைபெறும் உழவு தொழில் குறித்து எழுதுக. பதில் என்னன்னு பார்ப்போமா? திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தின் முதன்மையான பங்கு வகிப்பது உழவு தொழில். தாமிரபரணி ஆற்றின் மூலம் இங்கு உழவு தொழில் நடைபெறுகின்றது. இங்கு குளத்து பாசனமும் கிணற்று பாசனமும் கூட பயன்பாட்டில் உள்ளன. இரு பருவங்களில் நெல் பயிரிடப்படுகின்றது. மானாவாரி பயிர்களான சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், காய்கனிகள், பருத்தி, பயிறு வகைகள் பயிரிடப்படுகின்றன. இன்னொரு தடவை பதில வாசிக்கிறேன் கேளுங்க. திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தின் முதன்மையான பங்கு வகிப்பது உழவு தொழில். தாமிரபரணி ஆற்றின் மூலம் இங்கு உழவு தொழில் நடைபெறுகின்றது. இங்கு குளத்து பாசனமும் கிணற்று பாசனமும் கூட பயன்பாட்டில் உள்ளன. இரு பருவங்களில் நெல் பயிரிடப்படுகின்றன. மானாவாரி பயிர்களான சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், காய்கனிகள், பருத்தி, பயிறு வகைகள் பயிரிடப்படுகின்றன. அடுத்தது, திருநெல்வேலிக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை குறித்து எழுதுக. பதில் என்னன்னு பார்ப்போமா? அகத்தியர் பொதிகை மலையின் வாழ்ந்தார் என்பர். சங்க புலவர்களான மரோக்கத்து நப்பச்சலையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திரிகூட ராசப்ப கவிராயர், கவிராச பண்டிதர் ஆகியோர் திருநெல்வேலியின் பிறந்து தமிழுக்கு செழுமை சேர்த்துள்ளன. ஜியு போப், கால்டுவெல், வீரமாமுனிவர் போன்றோரை தமிழின் பால் ஈர்த்த பெருமை திருநெல்வேலிக்கு உரியது. இன்னொரு தடவை பதில வாசிக்கிறேன் கேளுங்க. அகத்தியர் பொதிகை மலையின் வாழ்ந்தார் என்பர். சங்க புலவர்களான மரோக்கத்து நப்பச்சலையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திருக்கூட ராசப்ப கவிராயர், கவிராச பண்டிதர் ஆகியோர் திருநெல்வேலியின் பிறந்து தமிழுக்கு செழுமை சேர்த்துள்ளனர். ஜியு போப், கால்டுவெல், வீரமாமுனிவர் போன்றோரை தமிழின் பால் ஈர்த்த பெருமை திருநெல்வேலிக்கு உரியது. மூன்றாவது கேள்வி, திருநெல்வேலி நகரின் அமைப்பை பற்றி கூறுக. பதில் என்னன்னு பார்ப்போமா? நெல்லையின் உள்ள தெருக்கள் பல அதன் பழமைக்கு சான்றாக உள்ளன. காவற்புரை தெரு என்று ஒரு தெரு உள்ளது. அரசலால் தண்டிக்கப்பட்டவர்கள் இங்கு சிறை வைக்கப்பட்டதால் இப்பெயர் பெற்றது. மேல விதியை அடுத்து கூலைக்கட தெரு உள்ளது, அதாவது தானியங்கள் விற்கும் கடை தெருவாகும். முற்காலத்தின் பொன் நாணயங்களை உருவாக்குபவர் வாழ்ந்த இடம் அக்கச்சாலை தெரு. பெரு வணிகம் நடைபெற்ற இடம் பேட்டை. இன்னொரு தடவை பதில வாசிக்கிறேன் கேளுங்க.
நெல்லையின் உள்ள தெருக்கள் பல அதன் பழமைக்கு சான்றாக உள்ளன. காவற்புரை தெரு என்ற ஒரு தெரு உள்ளது. அரசரால் தண்டிக்கப்பட்டவர்கள் இங்கு சிறை வைக்கப்பட்டதால் இப்பெயர் பெற்றது. மேல விதியை அடுத்து கூலைக்கட தெரு உள்ளது, அதாவது தானியங்கள் விற்கும் கடை தெருவாகும். முற்காலத்தின் பொன் நாணயங்களை உருவாக்குபவர் வாழ்ந்த இடம் அக்கச்சாலை தெரு. பெரு வணிகம் நடைபெற்ற இடம் பேட்டை. அடுத்தது சிந்தனை வினா பத்தி பார்ப்போம். மக்கள் மகிழ்ச்சியாக வாழ ஒரு நகரம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? பதில் என்னன்னு பார்ப்போமா? இயற்கை வளம் மிகுந்ததாக இருக்க வேண்டும். அனைத்து பொருட்களும் அருகில் கிடைக்கும்படி இருக்க வேண்டும். ஜாதி மத பேதமின்றி மத நல்லிணக்கத்தை போற்றும்படியாக இருக்க வேண்டும். சுற்றுப்புற தூய்மை உடையதாக இருக்க வேண்டும். எல்லாருக்கும் இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொளியில் அடுத்த படத்தை பற்றி பார்ப்போம். இந்த காணொளி பிடிச்சிருந்தால லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. அப்படியே தமிழ்ல எந்தெந்த படத்திற்கு பயிற்சினா தேவையோ கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. நன்றி.